نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله، أرسله ربه بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا، صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليمًا كثيرًا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. إن هذا القرآن يهدي للتي هي أقوم ويبشر المؤمنين الذين يعملون الصالحات أن لهم أجرا كبيرا. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அருள்மறை திருக்குர்ஆனை நிறைவு செய்துவிட்டு இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம். ரமலானுடைய ஒரு மாதம் முழுவதும் குர்ஆனுடைய பல்வேறு சரித்திரங்கள், குர்ஆன் கூறக்கூடிய பல்வேறு சட்டங்கள், இதை பற்றியெல்லாம் பல விஷயங்களை நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். இப்போது அல்லாஹுடைய இந்த அருள்மறை நிறைந்திருக்கிறது. திருக்குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட மாற்றங்களை அது உருவாக்க வேண்டும், குர்ஆன் எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்கியது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாம் உலகம் முழுவதுமே கவனிக்கப்படுகிற ஒரு சமுதாயம், ஒரு வகையிலே நாம் புறக்கணிக்கப்படுகிறோம், விமர்சிக்கப்படுகிறோம் என்று சொன்னால், இன்னொரு வகையிலே உலகம் முழுவதுமே நம்மைத்தான் கவனிக்கிறது. உண்மையிலுமே உலகம் நம்மை கவனிப்பதில் ஆச்சரியம் எதுவும் கிடையாது. ஏனென்று சொன்னால், நாம் குர்ஆனுடைய உம்மத், உம்மத்துல் குர்ஆன், குர்ஆனுடைய சமூகம். நாம் உலகத்திற்கு சாட்சிகளாக, வழிகாட்டிகளாக அனுப்பப்பட்ட சமூகம். திருக்குர்ஆன் நம்மை பற்றி அப்படித்தான் சொல்லும், குந்தும் ஹைர உம்மா, நீங்கள் சிறந்த சமுதாயம், மனித குலத்திற்கு அனுப்பப்பட்ட சிறந்த சமுதாயம். அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு பல பெயர்கள் சொல்வான், உம்மதன் வசதன், ஒரு நடுநிலை சமுதாயம் என்று இந்த சமுதாயத்தை பற்றி சொல்வான். இந்த சமுதாயத்தை சுஹதா அலன்னாஸ், உலகத்தில் உள்ள ஏனைய எல்லா மக்களுக்கும் நன்மைக்கு சாட்சி சொல்கிற சமுதாயம் என்று அல்லாஹ் இந்த உம்மத்தை பற்றி சொல்வான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அந்தும் சுஹதா உல்லாஹி ஃபில் அர்தி, இந்த பூமியிலே நீங்கள் அல்லாஹுடைய சாட்சிகள் என்று சொல்வார்கள். அப்படியானால் இந்த உம்மத்து சாட்சிகள் என்று சொன்னால், ஒரு கோர்ட்ல யாரு சாட்சி சொல்ல முடியும்? சாட்சி சொல்வதற்கென்று சில தகுதிகள் இருக்கிறது, அந்த தகுதியுடையவர்கள் மட்டும்தான் சாட்சி சொல்ல முடியும். இன்றைக்கு உம்மத்து உலகத்தில் சாட்சி சொல்லக்கூடிய நிலையில் இருக்குதா? நாம இன்னைக்கு பப்ளிக்கா போய் எல்லா மக்களையும் அழைத்து வைத்துக் கொண்டு வட்டி கூடாது அப்படின்னு நம்ம சாட்சி சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா எதிர்த்து அவன் திருப்பி கேட்பா, உங்க சமூகத்தில் வட்டி வாங்குறவங்க நிறைய இருக்கிறாங்க, முதல்ல அவங்கள போய் திருத்திட்டு வாங்க. ஏன்னா சாட்சி சொல்லக்கூடியவர்கள் தகுதியானவர்களாக இருக்கணும், இல்லைனா அந்த சாட்சி நிராகரிக்கப்படும். இதுதான் உலகத்தில் உள்ள எல்லா கோர்ட்டுடைய அளவுகோல். இதுதான் இப்ப இன்னைக்கு உலகத்தில் நாம பேச்சியே ஈடுபடலன்னு சொன்னா, நாம சாட்சிகள் என்கிற அந்த அந்தஸ்துல நம்ம முதல்ல கிடையாது. நாம போய் வட்டி கூடாதுன்னு சொல்ல முடியாது, நாம போய் லஞ்சம் கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா முஸ்லிம்களே லஞ்சம் வாங்குறாங்க என்று அடுத்து அவர்கள் சொல்லுவாங்க. நாம போய் அநியாயம் கூடாதுன்னு சொல்ல முடியாது, முஸ்லிம்களே அநீதி இழைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியானால் இன்றைக்கு ஏன் நாம் உலகத்தில் விமர்சிக்கப்படுறோம்னு சொன்னா, அல்லாஹ் நம்மை எந்த அந்தஸ்தில் இறக்கி வைத்தானோ அதற்குரிய தகுதியை நாம் இழந்து விட்டோம். அந்த தகுதியை நாம இழந்துட்டோம். மீண்டும் இந்த உலகத்தினுடைய தலைமை நம்முடைய கையில வரணும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் நம்ம எந்த அந்தஸ்துல வைத்திருக்கிறானோ அந்த அந்தஸ்துடைய சமுதாயமாக நாம் ஆக வேண்டும். அந்த அடிப்படையில் குர்ஆனுடைய ஒரு கட்டளை, அந்த கட்டளையை நாம் பின்பற்ற வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையை தான் இந்த பயானிலே நினைவுபடுத்த விரும்புகிறேன். அல்லாஹ் திருமறையில நமக்கெல்லாம் ஒரு கட்டளை இடுகிறான், இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி, அல்லாஹ் நீதமாக நடக்கும்படி உங்களுக்கு ஆணையிடுகிறான். நாம நீதம் அப்படின்னு சொன்னதுமே இது யாரோடு சம்பந்தப்பட்டது? ஆட்சியாளர்கள், பெரிய பெரிய பொறுப்பு வகிக்கிறவர்கள், அவங்களுக்கு தான் நீதம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எண்ணி வச்சிருக்கிறோம். நீதம் சொன்னா உடனே ஞாபகத்துக்கு வர்றது அதுதான், ஒரு நீதிபதி நீதமாக நடக்கணும், ஒரு ஆட்சியாளர் நீதமாக நடக்கணும்,
ஒரு ஜனாதிபதி, பிரதமர், முதல்வர் நீதமா நடக்குன்னு வழங்கி வச்சிருக்கிறோம். ஆனால் இந்த சொல், நீதம் என்கிற இந்த சொல் இருக்கிறது, ஒவ்வொரு தனி மனிதனிலிருந்து ஆரம்பிக்கிறது, ஒவ்வொரு மனிதனிலிருந்து துவங்குகிறது. இப்ப அந்த நீதம் எத்தனை வகை, யாரோடு நாம் எப்படியெல்லாம் நீதமாக நடக்க வேண்டும், நடக்க தவறிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவுபடுத்துவதுதான் இந்த பயானுடைய நோக்கம். நீதம் அப்படிங்கிறது முதல்ல ஒரு மனிதன் அவனில் இருந்து ஆரம்பிக்கணும், அவன் தருந்து நீதத்தை ஆரம்பிக்கணும். உலமாக்கள் சொல்வார்கள், அல் அதுலு அதுல் இன்சானில் நஃப்ஸி, ஒரு மனிதன் முதல்ல தனக்கு நீதமாக நடக்க வேண்டும். தனக்கு நீதமாக நடக்கிறதுனா என்ன, நம்முடைய மார்க்கம் ஒரு மனிதன் தன்னைத்தானே மிகவும் சிரமப்படுத்திக் கொள்வதற்கு கூட அனுமதி கொடுக்கல. அதனாலதான் தற்கொலை ஹராம். ஏன் தற்கொலை ஹராம், அது மனிதன் தனக்குத்தானே செய்யக்கூடிய அநீதி. ஒரு மனிதன் வணக்கங்கிற பேரில் தனக்குத்தானே கஷ்டங்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கு இந்த மார்க்கம் அனுமதிக்கிறது இல்லை. நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு சம்பவம் தான், அதாவது மதீனாவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு இரண்டு தோழர்களுக்கு மத்தியில் ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி வச்சாங்க. அந்த மாதிரி சகோதரத்துவம் ஏற்படுத்தி வைத்த ரெண்டு தோழர்கள் தான் ஹஜ்ரத் சல்மானுல் ஃபாரிசி, அபு தர்தா. இந்த ரெண்டு பேரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய சகோதரத்தின் அடிப்படையில் இணைச்சி வச்சாங்க. அபு தர்தா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபு தர்தா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்சம் இபாதத்துகள்ல அதிக நாட்டம், வணக்க வழிபாடுகள்ல அதிக நாட்டம், அதன் விளைவாக கொஞ்சம் வீட்டினுடைய கடமைகளை மறக்கிறது, ரொம்ப வணக்கத்தில் சிரமத்தை எடுத்துக்கொள்வது, இப்படிப்பட்ட ஒரு நிலையில அபு தர்தா அவர்கள் இருந்தாங்க. ஒரு நாள் சல்மான் ஃபாரிசி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தோழரான சகோதரரான அபு தர்தா வீட்டுக்கு வர்றாங்க. அங்கு அபு தர்தாவுடைய மனைவி மிக கவலையோடு காணப்படுறாங்க, ரொம்ப துயரத்தோடு காணப்படுறாங்க. அப்ப சல்மான் ஃபாரிசி கேட்டாங்க அவங்களுடைய அபு தர்தாவுடைய மனைவி இடத்துல, உம்மு தர்தா அவர்களை ஏன் ரொம்ப கவலையோடு வருத்தத்தோடு காணப்படுகிறீர்களே என்று. அதற்கு அபு தர்தாவுடைய மனைவி உம்மு தர்தா சொன்னாங்க, உங்களுடைய தோழர் அபு தர்தா தான் காரணம், அவருக்கு குடும்பத்தாருடைய விஷயத்துல நாட்டம் கிடையாது, உலக விஷயங்கள்ல எந்த நாட்டமும் இல்லை, அவருடைய கவனம் முழுக்க முழுக்க இரவெல்லாம் வணங்குகிறார், பகல் எல்லாம் நோன்பு வைக்கிறார், இப்படிதான் அவருடைய வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்லி சல்மான் ஃபாரிசி அதை கேட்டுக்கிட்டாங்க. அப்படியா, அவர் செய்வது சரியில்லையான்னு சொல்லி மனசுல வச்சுக்கிட்டாங்க. பிறகு உம்மு தர்தா இடத்துல சல்மான் ஃபாரிசி சொன்னாங்க, நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு விருந்தாளியாக வர்றேன் என்று போயிட்டாங்க. மறுநாள் வந்தாங்க சல்மான் ஃபாரிசி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு, அபு தர்தாவுடைய வீட்டுக்கு ஒரு விருந்தாளியாக வந்து இறங்குறாங்க. விருந்தாளிக்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்படுது, சாப்பிடுகிற நேரம் வருகிறது. அபு தர்தா அவர்கள் சல்மான் ஃபாரிசி அழைச்சு சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. சல்மான் ஃபாரிசி சொன்னாங்க, நீங்க சாப்பிடாம நான் சாப்பிட மாட்டேன், நீங்க என்னோட உட்கார்ந்து சாப்பிட்டாதான் சாப்பிடுவேன். அபு தர்தா சொன்ன, இல்ல இல்ல நான் நோன்பு வச்சிருக்கிறேன்னு சொல்லி. சல்மான் ஃபாரிசி சொன்னாங்க, பரவாயில்லை, விருந்தாளிக்காக நஃபிலான நோன்பை கூட விடலாம், மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. ஒருத்தர் நஃபில் சுன்னத்தான நோன்பு வச்சிருக்கிறாரு, வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கிறாங்க, விருந்தாளியை கண்ணியப்படுத்துவதற்கு சுன்னத்து நஃபிலான நோன்பை விடலாம், ரமதானுடைய நோன்பை விட்டுற முடியாது, ரமதான் நோன்பை விடுறது ஹராம், சுன்னத்தான நோன்பா இருந்தா விடலாம். சல்மான் சொன்னாங்க அபு தர்தா இடத்துல, பரவாயில்ல சுன்னத்தான நோன்பு தானே, விடுங்க என்னோட சாப்பிடுங்க. அவரு வேற வழி இல்லாம அரகர மனசோட சாப்பிட்டுறாரு. இது பகல் பொழுது இப்படி எல்லாம் கிளைஞ்சிருது, இரவு நேரம் ஆகிறது, ஏன்னா விருந்தாளியா வந்த இடத்துல மூணு நாள் தங்கலாம், ராத்திரி நேரம் ஆகிறது. சல்மான் ஃபாரிசி அவர்கள் படுப்பதற்காக தயாராகிறாங்க, அபு தர்தாவை அழைக்கிறாங்க, வாங்க நீங்களும் படுங்கன்னு சொல்லி. அபு தர்தா சொன்னாங்க, இல்ல இல்ல நான் ராத்திரி வணங்கணும்னு சொல்லி, இல்ல இப்பதான் ஆரம்ப இரவு, இப்பவே வணங்க தேவையில்லை, படுங்கன்னு சொல்லி படுக்க வச்சிடறாங்க, தூங்க வச்சிடறாங்க. கொஞ்ச நேரத்தில் அபு தர்தா எழுந்திருக்கிறாரு, அபு தர்தா எழுந்திருக்கிறார். சல்மான் சொன்னாங்க, இல்ல இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் படுங்க. இப்படியே அவரை படுக்க வைத்து சஹர் நேரத்தில் சொன்னாங்க, இப்பதான் தொழக்கூடிய நேரம், சஹருடைய நேரத்தில் இப்ப எஞ்சு தஹஜ்ஜு தொழுவுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அபு தர்தாவுக்கு வருத்தம், நம்முடைய நோன்பு சல்மானால போயிடுச்சு, ராத்திரி பூரா வணங்குவோம் அதுவும் இவரால் போயிடுச்சு. மறுநாள் காலையில அபு தர்தா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாரிடத்திலே வந்து சொல்வார்கள், யார ரசூலுல்லாஹ், சல்மான் ஃபாரிசியும் வீட்டுக்கு வந்ததுல என்னுடைய நோம்பும் போயிடுச்சு, என்னுடைய ராத்திரி தொழுகையும் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்மான் ஃபாரிசி அழைச்சி விசாரிப்பாங்க, என்ன ஆச்சு உங்க மீது உங்க தோழர் குறை சொல்றாங்களேன்னு சொல்லி. அவங்க சொல்லுவாங்க, அப்படி இல்லை யார ரசூலுல்லாஹ், இவர் குடும்பத்தினுடைய எல்லாத்தையும் மறந்து எப்ப பார்த்தாலும் இபாதத்திலே இருக்கிறாருன்னு சொல்லி. அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அற்புதமான வரிகளை சொல்வார்கள், அபு தர்தா அவர்களே, இன்னலி நஃப்ஸிக அலைக ஹக்கன், உன்னுடைய நஃப்ஸுக்கும் சில கடமைகள் உன் மீது இருக்கிறது, உன் நஃப்ஸுக்கும் சில கடமைகள் உண்டு, உன்னுடைய ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் உண்டு,
உன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் உண்டு. அப்படியானால் இந்த மார்க்கம் ஒரு மனிதன் இபாதத்துங்கிற பெயரில் கடுமையாக தனக்குத்தானே அநீதி இழைத்துக் கொள்வதை கூட இந்த மார்க்கம் விரும்புறது கிடையாது. வணக்கங்கிற பேர்ல மற்ற மதங்கள்ல பாருங்க, எவ்வளவு அநியாயம் தங்களுக்கு தாங்களே செஞ்சுக்கிறாங்க. இபாதத்துங்கிற பெயர்ல செருப்பில்லாம பல மைல் தூரம் நடக்கிறாங்க வணக்கத்தலத்தை நோக்கி. வணக்கங்கிற பெயர்ல அவங்களுடைய கன்னத்தை கிழித்துக் கொள்றாங்க, துன்புறுத்தி கொள்றாங்க. ஆனா இந்த மார்க்கம் அப்படி தனக்குத்தானே அநீதி இழைக்க அனுமதி இல்லை. ஒரு நாள் பெருமானார் பிரசங்கம் செய்யறாங்க, தூரத்துல பாக்குறாங்க, ஒரு தோழர் வெயில நின்றுகிட்டே இருக்கிறார். இப்ப பெருமானார் சிலதான் கேட்டாங்க, என்னாச்சு அவர் நிக்கிறாருன்னு சொல்லி சொல்லப்பட்டது. யார சொல்லலாம், அவர் ஒரு நேர்ச்ச பண்ணி இருக்கிறார். என்ன நேர்ச்ச? வெயில தான் நான் நிப்பேன், நிழலுக்கே வரமாட்டேன்னு சொல்லி. நபி சொன்னாங்க, இவர் வெயில நிக்கிறதுல அல்லாவுக்கு எந்த தேவையும் கிடையாது, அவரை வந்து நிழல்ல உட்கார சொல்லுங்கன்னு சொன்னாங்க. இவர் வெயில நிக்கிறதுல அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லை, அல்லாஹ் நீங்கள் உங்களை நீங்களே துன்புறுத்திக் கொள்வதை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவன். அப்ப நீதம்ங்கிறது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? ஒரு மனிதன் தன்னிடம் இருந்து ஆரம்பிக்கணும். தனக்குத்தானே அநீதி இழைத்துக் கொள்ள கூட அனுமதி இல்லை. அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நாமளும் அநியாயம் பண்றோம். வியாபாரம் சீசன் வந்துருச்சுன்னு சொன்னா தூக்கம் இல்லாம சாப்பாடு இல்லாம இன்னும் சொல்ல போனா பல பேர் சிறுநீரை அடக்கிக்கிட்டு அது கூட அந்த காசு காசுங்கிற அந்த ஹவாவுல காசுங்கிற அந்த பேராசையில அந்த இயற்கை தேவைகளை கூட நிறைவேற்றாம சீசன் காலத்துல கல்லாப்பட்டியை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறோமே, இதுவும் நமக்கு நாமே செய்யக்கூடிய அநியாயம். நாமும் நமக்கு அநியாயம் பண்றோம், இருக்கிற ஊழியர்களுக்கு அநியாயம் பண்றோம். உரிய நேரத்தில் சாப்பாட்டுக்கு அனுப்புறது இல்ல, ராத்திரி உரிய நேரத்தில் தூங்குறதுக்கு அனுப்புறது கிடையாது. இதெல்லாம் நமக்கு நாமே செய்யக்கூடிய அநியாயம். இன்றைய காலங்களில் பல கம்பெனிகள்ல ராத்திரி நேர பணி, இரவு நேர பணி, இதுவும் கூட நமக்கு நாமே செய்யக்கூடிய அநியாயம் தான். என அல்லாஹ் இரவு தான் தூங்குவதற்குரிய நேரமாக ஆக்கியிருக்கிறான். இரவு இருக்கிறதே அது மனிதனுக்கு ஆடையாக ஆக்கியிருக்கிறோம்னு சொல்றான். இரவுல தூங்குற அந்த தூக்கம் தான் மனிதனுக்கு ஆரோக்கியத்தை தருமே தவிர, இரவுல தூங்காம பகல்ல எத்தனை மணி நேரம் தூங்கினாலும் ஆறுதல் கிடைக்காது. அப்ப ராத்திரியில பணி இருக்கிறதே அதுவும் மனிதன் தனக்குத்தானே செய்யக்கூடிய அநியாயம். ஆக மொத்தத்தில் நீதம் என்பது ஒரு மனிதன் தன்னிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அடுத்து நாம் நீதத்தினுடைய வகைகளை பற்றி பேசும்போது இரண்டாவது நீதம் என்பது எதில் இருக்குதுன்னு சொன்னா நம்முடைய குடும்பத்தாரிடம், குடும்பத்தாரிடத்துல நீதமாக நடக்கிறது. குடும்பத்தார்ட்ட நீதம் சொன்னா முதல்ல யார்ட்ட நீதமாக நடக்கிறது? தாய் தந்தையரிடத்துல நீதமாக நடக்கணும். ஏன்னா அதான் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக நமக்கு நினைவூட்டப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. வயதான காலத்துல இன்றைக்கு தாய் தந்தையர்கள் அலைக்கழிக்கப்படுறாங்க. வயதான காலத்துல அலைக்கழிக்க எந்த அளவுக்கு நடக்குது சொன்னா, வயசான தாய் தந்தையரை பாக்குறதுல பல குடும்பங்கள்ல பார்த்தா அனந்தம்பிகளுக்கு மத்தியில முறை வச்சிருக்கிறாங்க. ஒரு மாசனா ஒரு மாசனி கரெக்டா 31ஆம் தேதி வந்துருச்சுன்னு சொன்னா போய் இன்னொரு தம்பி வீட்டுல அண்ணன் வீட்டுல போய் இறக்கிடுறது. அந்த ஒரு நாள் கூட எக்ஸ்ட்ரா இவர் பாத்திர மாட்டார். 30 நாள்னா கரெக்டா 30 நாள், எண்ணி வச்ச மாதிரி 30 நாள் அப்படி நடக்குது. எண்ணி வச்ச மாதிரி 30 நாள், அந்த 30வது நாள் ஆயிடுச்சுன்னு சொன்னா அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு கரெக்டா டியூட்டியை முடிக்கிற மாதிரி அம்மாவையோ அத்தாவையோ கொண்டு போய் தம்பி வீட்டுல அண்ணன் வீட்டுல விட்டுறது. ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வைக்கிறதுக்கு அந்த தாய் தந்தையரை தன்னுடைய வீட்டில் வச்சு பாக்குறதுக்கு இன்னைக்கு பல பேருக்கு சங்கடமா இருக்குது. இது பெரிய அநியாயம் இல்லையா? இது என்ன நடக்கணும்? அவங்களுக்கு மத்தியில போட்டி வரணும். நான் வச்சுக்கிறேன் என் வீட்டில் 2 மாசம், எவ்வளவு நாள்னாலும் வச்சுக்கிறேன். இன்னொரு சகோதரர் வலுக்கட்டாயமா கூப்பிடணும், நான் கூட்டிட்டு போறேன்னு கூப்பிட, அது நடக்கணும். ஆனா அது அதற்கு பதிலாக ஒரு பெரிய பாரமா, ஒரு பெரிய சுமையாக, நீ 1 மாசம் நான் 1 மாசம் சொல்லி அந்த வயதான காலத்தில் அந்த பெற்றோரை இங்கேயும் அங்கேயும் அலைக்கழித்து அவர்களை எவ்வளவு சங்கடத்திற்கும் எவ்வளவு சிரமத்திற்கும் உள்ளாக்குகிறோம். ஆக இது நாம் செய்யக்கூடிய பெரிய அநியாயம் இல்லையா? இது இன்னைக்கு உலகத்தார் மத்தியில் போய் நாம பேச முடியுமா முதியோர் இல்லங்கள் கூடாது என்று சொல்ல முடியுமா? நாம் அந்த தகுதியில இல்லை. என்ன காரணம்? அவன் அடுத்து கேட்பான், ஏன் உங்க ஆளுகளே பெற்றோர்களை ஒழுங்கா பாக்குறது இல்ல, உங்க ஆளுகளே பெற்றோர்களை ஒழுங்கா கவனிக்கிறது இல்ல. அப்ப சாட்சி சொல்லக்கூடிய அந்த தகுதி அது இன்றைக்கு நமக்கு இருக்கிறதுனா இல்ல, வயதான காலத்துல பெற்றோர்களை அவ்வளவு தூரம் நம்ம சங்கடப்படுத்துறோம். பல பேர் காசு கொடுத்தா போதும், ஏதோ காசை கொடுத்து முடிச்சிட்டோம். ஆனால் மார்க்க எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்தை, எவ்வளவு பெரிய ஸ்தானத்தை அவங்களுக்கு வழங்கி இருக்கிறது. உவைசுல் கர்ணியை பத்தி நமக்கு தெரியாதா? உவைசுல் கர்ணிங்கிற ஒரு தாபியை அவர் பெருமானாருடைய காலத்துல வாழ்ந்தவர். அவங்க நபியை சந்திக்க முடியாம போனது அவங்களுடைய தாயை கவனிக்கிறதுனாலயே பெருமானாரை சந்திக்க முடியல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பற்றி தம் தோழர்களுக்கெல்லாம் சொன்னார்கள், இந்த உவைசுல் கர்ணி தன் தாயை கவனித்த காரணத்தினால என்னை வந்து சந்திக்க முடியல. அவருக்கு குஷ்டரோகம் இருந்துச்சு,
அவர் தாய்க்கு செஞ்ச பணிவிடையை கொண்டு அல்லாட்ட துவா செஞ்சாரு, அல்லாஹ் அவருடைய குஷ்டநோயை குணப்படுத்திட்டான். நீங்க தாய் தந்தையருக்கு செய்த பணிவிடையை கொண்டு அல்லாட்ட துவா கேளுங்க, அந்த துவா நிச்சயமாக கபூலாகும். பெற்றோருக்கு நாம் செய்யக்கூடிய உபகாரத்தை முன் வச்சு கேளுங்க, அந்த துவா கபூலாகும். நபி சொன்னார்கள், அந்த ஓயசுல் கர்ணியை நீங்கள் கண்டால் உங்களுக்காக அவரிடத்திலே துவா செய்யும்படி சொல்லுங்கள், உங்களுக்காக இஸ்திக்பார் செய்யும்படி சொல்லுங்கள். உமர் ரதியல்லாஹுடைய காலத்துல அவங்க ஹஜ்ஜுக்கு வந்த போதுதான் தேட விட்டாங்க, இங்க ஹஜ்ஜுக்கு யாராவது ஓயசுன்னு யாராவது வந்திருக்கிறாங்களான்னு சொல்லி ஒரு வழியாக கஷ்டப்பட்டு தேடி கொண்டு வந்துட்டாங்க. அவர்தான் ஓயசுல் கர்ணின்னு தெரிந்த போது உமர் ரதியல்லாஹு அவர்கள் ஒரு மாணவன் அமர்வது போல அவருக்கு முன்னால் உட்கார்ந்தாங்க. சொன்னாங்க, எனக்காக பாவ மன்னிப்பு தேடுங்க, நபி உங்களை கண்டா சொல்லும்படி சொன்னாங்க, எனக்காக நீங்கள் இஸ்திக்பார் செய்யுங்கள். இந்த இடத்த அவர் எதை கொண்டு பெற்றார், தன்னுடைய தாய்க்கு செய்த அந்த பணிவிடையை கொண்டுதான் பெற்றார். இப்னு மசூத் ரதியல்லாஹு அவர்கள் ஒரு நாள் இரவு நேரத்தில் அவங்களுடைய தாயார் தண்ணி கொண்டு வாப்பான்னு சொன்னாங்க மகனிடத்துல, இப்னு மசூத் இடத்துல. இப்னு மசூத் ரதியல்லாஹு அவர்கள் குளிர்ந்த தண்ணீர் எடுத்து வருவதற்குள் அந்த தாய் கண்ணை இருந்து தூங்கிடுறான். அவங்க போய் தண்ணி எடுத்து வர்றதுக்குள்ள தூங்கிடுறான். நம்மளா இருந்தா ஒரு ஓரத்தில் வச்சுட்டு போய் படுத்திருப்போம், கேட்டாங்க தூங்கிட்டாங்கன்னு சொல்லி. இப்னு மசூத் ரதியல்லாஹு அவர்கள் அப்படி செய்யல, தாய்க்கு பக்கத்திலே உட்கார்ந்துட்டாங்க. ஏன்னா எப்ப வேணாலும் கண் விழிக்கலாம், எந்த நேரத்தில் வேணாலும் கண் திறக்கலாம். அப்ப தண்ணியை கேட்டு அவங்க தவிக்க கூடாது. அன்று காலை தாயார் எழுந்திருக்கிற வரைக்கும் பக்கத்துல உட்கார்ந்தாங்க. அன்பானவர்களே, இது இன்னைக்கு பெற்றோர்கள் விஷயத்துல வயதான காலத்துல அவங்களை ரொம்ப சங்கடப்படுத்துறோம். முஸ்லீம் சமுதாயம் அவங்களை ரொம்ப நாம வேதனைப்படுத்துறோம், ரொம்ப அவங்கள பாரமாக நினைக்கிறோம். ஏன்னா பல விஷயங்கள் நம்ம காதுக்கு வர்றதுனாலதான் இந்த விஷயத்தை நான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது இருக்குது. இப்படிப்பட்டவர்கள் லைலத்துல் கதிர் 1000 தடவை பெற்றுக்கொண்டா கூட அவங்களுக்கு எந்த புண்ணியமும் கிடையாது. இந்த சபையில பெற்றோரை துன்புறுத்தக்கூடியவன் ஒரு நபர் இருந்தா கூட அல்லாஹ் மீது சத்தியமா சொல்ல நம்ம துவா கபூல் ஆகாது, அவர் தௌபா செய்யலன்னு சொன்னான். பெற்றோரை துன்புறுத்திய ஒரு நபர் இருந்தான்னு சொன்னா நம்ம துவாக்கள் கபூல் ஆகாது, அவன் தௌபா செய்யலன்னு சொன்னான். அதனால அல்லாஹ்ட தௌபா செய்யுங்க. பெற்றோர் விஷயத்துல அவ்வளவு நாம சங்கடப்படுத்துறோம், எரிச்சலா நம்ம நினைக்கிறோம். மார்க்கம் எவ்வளவு பெரிய கடமைகள் அவங்க விஷயத்துல நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது, இதை கூட செய்யாத ஒரு முஸ்லீமாக எப்படி இருக்க முடியும்? நாம உலகத்தார் முன்னிலையில போய் இதை பத்தி நாம எப்படி பேச முடியும்? அதனால பெற்றோர் அவங்க வயதான காலத்துல அவங்க படுக்கிற அந்த படுக்கையில அவங்களுக்கு சிறுநீரோ மலமோ போனா கூட அதை கண்டு கூட நாம எரிச்சப்படக்கூடாது. என்ன நம்ம மனைவி பார்க்க மாட்டேன்னு சொல்லலாம், மனைவிய கட்டாயப்படுத்த முடியாது. நம்ம வேலைக்கு ஆள் வச்சு பாக்குறது கட்டாயம். ஒண்ணு நீங்க பாக்கணும், உங்க தாய் தந்தையுடைய மலத்தை நீங்க எடுக்கணும், நீங்க சுத்தம் பண்ணணும். மனைவிக்கு சொல்லலாம், நீ செஞ்சா நான் சந்தோஷப்படுவேன்னு சொல்லலாம், கட்டாயப்படுத்த முடியாது. ஆனா யாரு செய்யணும், நம்ம தான் செய்யணும். ஆனா மனைவி உன் தாய் தந்தையரை வீட்டை விட்டு அனுப்புன்னு சொன்னா அனுப்பக்கூடாது. இன்னைக்கு அந்த தவறத்தானே நம்ம செய்கிறோம். எனவே அன்பிற்குரியவர்களே, நீதம் என்று வருகிற போது அடுத்து நம்முடைய தாய் தந்தையர் விஷயத்துல நீதமாக நடக்க வேண்டும். தாய் தந்தையரிடத்துல எப்படி நாம நடக்கணும் அப்படிங்கறத பத்தி நம்முடைய உலமாக்கள் சொல்லுவாங்க. முதல்ல அவங்கள கண்ணியமாக அழைக்கணும், கண்ணியமாக அழைக்கணும். தாய் தந்தையரை கண்ணியமாக அழைக்கிற பழக்கம் கூட இன்னைக்கு நம்மகிட்ட கிடையாது. பெற்றோரை கண்ணியமாக அழைக்கிறது ஒண்ணு, அக்கா அம்மாவை வாப்போன்னு பேசுறது. இன்னும் சொல்ல போனா நான் கேள்விப்படுறேன், பெத்த தாய சில பேர் வாடி போடின்னு பேசிடுறாங்க. பெத்த தாய வந்து டீ போட்டு அசிங்கமாக எவ்வளவு அநாகரிகமானது. கண்ணியமாக முதல்ல தாய் தந்தையரை பேசணும், இது அவங்க விஷயத்துல நாம செய்யக்கூடிய கடமைகள்ல ஒன்று. ரெண்டாவது என்ன, பெற்றோருக்கு முன்னால நடக்கக்கூடாது. மார்க்கம் சொல்லுது, ஒரு இடத்துக்கு நாம எல்லாம் ஒன்னா போறோம், அத்தா அம்மா எல்லாரும் வர்றாங்க, நாம தாய் தந்தையருக்கு பின்னால போகலாம், அல்லது அவங்களுக்கு வலப்பக்கம் இடப்பக்கம் போகலாம், அவங்களுக்கு முன்னால செல்லக்கூடாது. அவங்களுக்கு முன்னால போறது கூட கண்ணிய குறைவு என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்லுது. மூன்றாவது என்ன, நாம வீட்டுக்கு போறோம், தாய் தந்தையர் ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா நம்ம கண் முன்னால அவங்க வேலை பார்க்க விடக்கூடாது. நம்ம இல்லாதவ பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஏதோ ஒரு தண்ணி எடுக்கிறாங்கன்னு சொன்னா உங்களுடைய பார்வையில் பட உங்களுடைய தாயோ தந்தையோ ஒரு தண்ணி குடத்தை தூக்குறாங்க, ஒரு பக்கெட்டை தூக்குறாங்கன்னு சொன்னா உடனே போய் நீங்க வாங்கலன்னு சொன்னா உங்க தாய் தந்தையரை நீங்க மதிக்க தவறிட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப நம் கண் முன்னால அவங்க வேலை பார்க்க கூடாது, இல்லாத நேரத்தில் அவங்க பார்க்கலாம். நம்ம கண்ணில் பட்டுடுச்சுன்னு சொன்னா நம்முடைய தாய் தந்தையர் வேலை பார்க்க நாம் அனுமதிக்க கூடாது. இது தாய் தந்தையர் விஷயத்துல நாம செய்யக்கூடிய கடமைகள்ல ஒன்று. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா, தாய் தந்தையர் கூப்பிட்டாங்க அழைச்சாங்கன்னு சொன்னா உடனே அவங்களுக்கு முன்னால பணிவோடு அவங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளணும். பணிவோடு இந்த வர்றேன் அப்படின்னு சொல்லி எரிச்சப்படக்கூடாது. எந்த நிலையில கூப்பிட்டாலும் சரிதான், தாய் தந்தை எந்த நிலையில கூப்பிட்டாலும் சரி, அவர்கள் அழைத்தால் உடனே அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளணும்.
நாம ஏதாவது ஒரு காரணம் இருந்தா கூட அதை பணிவோடு சொல்லணும், கொஞ்சம் ஒரு சின்ன வேலையை முடிச்சுட்டு வர்றேன், அவங்களுடைய அழைப்பை வந்து மறுக்க கூடாது. அதே மாதிரி இன்னொரு சுன்னத்து என்னன்னா, நம்ம அதிகம் செய்யறதில்லன்னு நினைக்கிறேன், நம்ம பலரும் அத்தா அம்மாவுக்கு சலாம் சொல்றது கிடையாது. யாராருக்கோ சலாம் சொல்றோம். தாய் தந்தையருடைய உபகாரத்தை பத்தி எழுதக்கூடிய உலமாக்கள், பெற்றோரை கண்டா அடிக்கடி சலாம் சொல்லணும். ஏன்னா சலாம்ங்கிறது துவா, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் இறங்கட்டும் அர்த்தம் சலாமுக்கு. இதை உலகத்துல மத்தவங்களை விட யார் தகுதியானவர்கள், நம்மை பெற்றெடுத்த ஈந்தெடுத்த தாய் தந்தையர் தான் நம்முடைய சலாமுக்கு ரொம்ப தகுதியானவங்க. அதனால அத்தா அம்மாவுக்கு சலாம் சொல்லுவது, அவங்களுக்கு அதிகமாக சலாம் சொல்லுவது, இதுவும் அவங்க விஷயத்துல நாம செய்யக்கூடிய கடமைகள்ல ஒன்று. அடுத்த நாங்க தாய் தந்தருக்கு நாம் செய்ய வேண்டியது, அவங்களுக்காக நிறைய துவா செய்யணும், பெற்றோருக்காக அதிகமாக துவா செய்யணும். நம்முடைய துவாவுல பெரும்பகுதி நம்முடைய தாய் தந்தையருக்கு, அவங்க ஹயாத்தாக இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்துக்காக துவா செய்யுங்க. இந்த நல்ல நேரம் இது துவாவுடைய இரவு தான். கடைசியாக கொஞ்சம் சில விஷயங்கள் துவாவை பத்தியும் கூட சொல்லுவேன். அதிகமா பெற்றோருக்காக கேளுங்க. எந்த காரணத்தை கொண்டும் பெற்றோருடைய மரணத்தை அல்லாட்ட கேட்காதீங்க. யாரெல்லாம் எங்க அத்தா அம்மா படுத்த படுக்கையா இருக்கிறாங்க, சீக்கிரம் அவங்களுக்கு மௌத்த கொடு அப்படின்னு கேட்காதீங்க. உங்க தாய் தந்தையர் என்ன இன்றைக்காவது உங்களுடைய மூத்த விரும்பி இருப்பாங்களா? என் மகன் மூத்தா போகட்டும், என் பிள்ளை மூத்தா போகட்டும் விரும்பி இருப்பாங்களா? அவங்களுடைய மரணத்தை விரும்பாதீங்க. அது அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. அல்லாஹ் எந்த நேரத்தில் நாடுவானோ அதை கொடுப்பான். நான் கூட ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஹஜ்ரத் உமர் இடத்துல ஒரு மனிதர் வந்து தன் தாய்க்கு செய்த பணிவிடை, தந்தைக்கு செய்த பணிவிடை எல்லாம் சொல்லி காட்டி, நான் இவ்வளவு பணிவிடை செஞ்சிட்டேன், நான் வந்து என் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சு முடிச்சிட்டேனா அப்படின்னு கேட்பார். அவர் இவ்வளவு நான் செஞ்சு முடிச்சிட்டேன். உமர் சொல்லுவாங்க, கண்டிப்பாக இல்லம்பாங்க. ஏன்னா உன்னுடைய தந்தை இருக்கிறாரே, நீ சிறுபையனா இருக்கும் போது அவர் உனக்கு என்னென்ன பணிவிடைகள் செஞ்சாரோ, உனக்கு என்னென்ன சேவை செஞ்சாரோ, அவ எப்படி செஞ்சாருன்னா, எல்லாம் என் மகனுக்கு நீண்ட ஆயில கொடுன்னு சொல்லிக்கிட்டே செஞ்சாரு. இப்ப வயதான காலத்துல உன் தந்தைக்கு நீ சேவை செய்யற, எப்படி செய்யறன்னா, எல்லாம் என் தந்தைக்கு சீக்கிரம் மூத்த கொடுன்னு செஞ்சிட்டு இருக்கிற. இதுதான் உனக்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசம். அதனால வயதான அந்த காலத்துல அவங்க நோயாளிகளா இருந்தா கூட எல்லாம் அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடு, அவங்களுக்கு ஷிஃபாவை கொடுன்னு கேட்கணுமே தவிர என் தந்தைக்கு மௌத்த கொடுன்னு கேட்கக்கூடாது. அப்படிப்பட்ட பிள்ளை நல்ல பிள்ளையும் அல்ல. இதெல்லாம் ஹயாத்தாக இருந்தா, இறந்து போயிட்டாங்க தாய் தந்தையர் இறந்துட்டாங்கன்னு சொன்னா அப்பையும் அவங்களோடு நீதமாக நடக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இறந்து போன தாய் தந்தையருக்காக இஸ்திக்ஃபார் செய்யறது, அவங்களுடைய வசியத்துகளை நிறைவேற்றுவது, அவங்களுடைய உறவுகளை அரவணைக்கிறது, அவங்களுடைய நண்பர்களை கண்ணியப்படுத்துறது, இதெல்லாம் இறந்த பிறகு செய்ய வேண்டிய கடமை. ஆக அன்பிற்குரியவர்களே, நீதமாக நடத்தல் என்று வருகிற போது நம்முடைய தாய் தந்தையரோடு நீதமாக நடக்கணும். அதனால வயதான தாய் தந்தையரை இந்த முறை வச்சு பாக்கிறது, மாசமானா இன்னொரு தட்டு போய் இறக்கி விட்டுறது, அவங்கள ஒரு சுமையா பாரமா கருதுறதுல இருந்து அல்லாட்ட வந்து தௌபா செய்யுங்க. தாய் தந்தையர் நம்முடைய வீட்டில் இருந்தாங்கன்னு சொன்னா பெரிய ரஹமத்து, அவங்க சொர்க்கத்தினுடைய ஒரு வாசல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் வாலிது அவ்சத்து அப்வாபில் ஜன்னதி, தந்தை சொர்க்கத்தினுடைய வாசல்களில் நடுவாசல். நீ விரும்பினால் அதை அழகாக்கு, விரும்பினால் அதை அழித்து விடு, உன் கையில் இருக்குது. நாளை மறுமையில சொர்க்கத்தில் எல்லாத்துக்கும் ஒரு வாசல்னு கேள்விப்படுறோம். நோன்பு வச்சா அவங்களுக்கு எல்லாம் ஒரு வாசல், ரையான் சொர்க்கத்துல ஒரு வாசல் இருக்குதா, அந்த வாசலுக்கு பேர் என்ன? பாபுல் வாலிதி, தந்தையரை கவனித்த தந்தையர்னா ஹதீஸ்ல வருது. தந்தையை கவனித்தவர்கள் கண்ணியப்படுத்தியவர்களுக்கான வாசல் பாபுல் வாலித். யார் தந்தையை கண்ணியப்படுத்தினாங்களோ அவங்களுக்கான வாசல், அவங்கள தவிர யாரும் அந்த வாசல்ல நுழைய முடியாது. அவங்கள மட்டும் கூப்பிட்டு தனியா அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். அந்த பாக்கியமிக்க கூட்டத்தில் அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கிரல வேண்டும். அதனால இந்த சபையில் இருக்கிற வாலிபர்கள், நடுத்தர வயதுடையவர்கள் எல்லார்ட்டையும் கேட்டுக்கொள்வது, நம்முடைய பெற்றோர் அடுத்தவர்களிடத்துல நம்மை பற்றி சங்கடப்படக்கூடிய ஒரு நிலையை நாம ஒரு காலம் ஏற்படுத்தக்கூடாது. அவங்களால நமக்கு எவ்வளவு கஷ்டம் ஆனாலும் சரி, அதை தாங்கி காலத்துக்கும் அல்லாஹால பெரிய பறக்கத்தை தருவான். இது நாம் பெற்றோர்களோடு கடைபிடிக்க வேண்டிய நீதம். நீதத்திலே மூன்றாவது என்ன என்று சொன்னால், மனைவியரிடத்திலே நாம் நடக்க வேண்டிய நீதமான முறை. மனைவியரிடத்தில் நீதம் என்பது பல முறை பயான்கள்ல நிக்கா சம்பந்தமான விஷயத்துல சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கு நாம நம்முடைய குடும்பங்கள்ல இஸ்லாமிய பெண்கள் விஷயத்துல சரியான ஒரு நீதமான முறையில நடக்காததனுடைய விளைவுதான் இன்னைக்கு வந்து நீதிமன்றங்கள் நமக்கு பல சுமைகளையும் நெருக்கடிகளையும் தருது. தலாக்குடைய விஷயம், மற்ற விஷயம், ஏன்னா பல பேர் மனைவியர் விஷயத்துல நீதமாக நடக்க தவறிடுறான். ஒன்று, மூணு தலாக் சொல்லக்கூடிய ஒரு மோசமான பழக்கம். இந்த மூணு தலாக் சொல்வதே அநியாயம். மார்க்க அதை அப்பட்டமாக ஆறாம் என்று சொல்லுது.
மூணு தலாக் சொல்றவனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தோடு விளையாடக்கூடியவன் என்று சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் மூணு தலாக்கு சொன்னா அவனுக்கு அரசாங்க ரீதியாக தண்டனை கொடுக்கப்பட்டதுன்னு வருது. நாம இந்த சட்டங்கள் இந்த வரலாறுகள் எல்லாத்தையுமே மறந்துட்டோம். எதை எடுத்தாலும் உடனே மூணு தலாக், வாட்ஸ்அப்ல தலாக் சொல்றான், எஸ்எம்எஸ் மூலமா தலாக்கு. அப்ப அரசாங்கம் ஏன் கேலி கிண்டல் செய்யாது, நீதிமன்றங்கள் ஏன் கேலி கிண்டல் செய்யாது? அதனால நாம மனைவியர் விஷயத்துல நீதமாக நடக்கணும். பிரச்சனை வந்தா கூட அதை அணுகிறதுக்கு அல்லாஹ் அழகான தீர்வு சொல்றான். கணவன் மனைவிக்கு மத்தியில பிணக்கு ஏற்பட்டால் எப்படி அந்த பிணக்கு அணுகிறது? கடைசி ஆயுதம் அதான் தலாக்கு. கிட்டத்தட்ட 10 கட்டங்களை தாண்டணும். ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனைன்னு சொன்னா எடுத்ததும் தலாக்கு எதுவும் கிடையாது. கோபத்துல சும்மா உளர்றதில்ல தலாக்குங்கிறது 10 கட்டங்கள். இந்த 10 கட்டங்களை தாண்டி அவங்க ரெண்டு பேருக்கும் மத்தியில இனி இணக்கத்திற்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற கட்டத்துல மார்க்கம் சொல்லுது ஒரே ஒரு தலாக் சொல்லணும். ஒரு தலாக் சொல்றதா நீதம், மூணு தலாக்கு சொல்வது அநியாயம் அக்கிரமம். அந்த அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிறதுனால தான் இன்னைக்கு நமக்கு நெருக்கடி. ஆக மனைவியர் விஷயத்துல அல்லாஹை பயந்து கொள்ள வேண்டும், நீதமாக நடக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாஉடைய பிரசங்கத்துல எத்தனையோ விஷயங்களை சொன்னாங்க. அதுல குறிப்பா சொன்னாங்க, பெண்கள் விஷயத்தில் நீதமாக நடங்கள், பெண்கள் விஷயத்தில் நீதமாக நடங்கள். நீங்கள் அல்லாஹுடைய வாக்குறுதியை கொண்டு அவர்களை மனைவியராக ஆக்கியிருக்கிறீர்கள், அவங்க விஷயத்தில் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். பாருங்க, நம்முடைய மனைவியர் நம்ம விஷயத்துல நீதமா நடக்கிறாங்களா அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கணும். ரொம்ப பேர் சொல்லணும் அவர் நீதமா நடக்கிறது இல்லைன்னு சொல்லி. உண்மை என்னன்னு சொன்னா நம்முடைய மனைவிமார்கள் மார்க்கத்தினுடைய கடமைகளுக்கு அப்பாற்பட்டு நிறைய கடமைகளை நமக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்க, நிறைய கடமைகள் செய்யறாங்க. அவங்க நம்ம விஷயத்துல ரொம்பவே நீதமாக நடக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏதோ ஒரு நாள் கொஞ்சம் எதிர்த்து பேசிட்டாங்க, கொஞ்சம் சங்கடப்படுத்துற மாதிரி பேசிட்டாங்க. இதைத்தான் நம்ம பார்க்கிறோமே தவிர உண்மையிலுமே நம்முடைய மனைவிமார்கள் நமக்கு செய்யக்கூடிய கடமைகள் ரொம்ப அதிகமாகவே செய்யறாங்க. அதனால அவங்க விஷயத்துல அல்லாஹ் பயப்படுறது. மூன்றாவது நாம் நீதமாக நடக்க வேண்டியது யாருன்னு சொன்னா நம்முடைய பிள்ளைகள் விஷயத்துல நீதமாக நடக்கிறது. பிள்ளைகள் விஷயத்துல இன்னைக்கு என்னன்னு சொன்னா, ஒன்று பாரபட்சம் காட்டுறது. நிறைய தாய் தந்தையர் இந்த தப்பை செய்யறாங்க. ஒன்னு உயிரோடு இருக்கும்போது ஒரு மகனுக்கு ஒரு சொத்தை கொடுக்கறது, இன்னொரு மகனுக்கு கொடுக்காம இருக்கிறது. ஒரு மகனுக்கு ஒரு வியாபாரத்தை கொடுக்கறது, இன்னொரு மகனுக்கு கொடுக்காம இருக்கிறது. ஒரு மகனுக்கு வீட்டை கொடுக்கறது, இன்னொரு மகனுக்கு கொடுக்காம இருக்கிறது. இது மிகப்பெரிய ஆபத்தான அநியாயம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் பிள்ளைகளுக்கு மத்தியிலே பாரபட்சம் காட்டுவானோ நாளை மறுமை நாளில் அவனுக்கு ஒரு பக்கம் இருக்காது, ஒரு சைடே இருக்காது. ஒரு சைடு இருக்காது. ஒரு சைடு இல்லாத மனிதனா தான் வருவான். எப்படி இருக்கும் கற்பனை செஞ்சு பாருங்க. பல பேர் இந்த தவற செய்யறோம். பிள்ளைகளுக்கு மத்தியில அநீதம் பார்த்தோம்னா பல விஷயத்துல அநீதம். பெண்கள், பெண் பிள்ளைகள், ஆம்பளை பிள்ளைகளுக்கு மத்தியில பாரபட்சம் காட்டுறோம். நம்மில் பலரும் கூட சொத்துல பங்கு பெண்களுக்கு கொடுக்கறதே கிடையாது. அதுக்கு சொல்லக்கூடிய ஒரே காரணம் என்ன, திருமணத்துல நகை போட்டுட்டோம், நிக்காஹல நகை போட்டுட்டோம்னு சொல்றோம். இது நியாயமான காரணமானு யோசிச்சு பாருங்க. திருமணத்துல நகை வாங்கி போட்டாச்சு, அதனால சொத்துல பங்கு இல்ல. அப்படி பார்த்தா ஆம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிறாரு, படிக்க வைக்கிறதுக்கு செலவு செய்யறது இல்லையா? ஆம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு ஆம்பளை பிள்ளைக்கு வியாபாரம் வச்சு கொடுக்கறாரு, அதுக்கு செலவு செய்யறது இல்லையா? இந்த ஒரு காரணத்தை சொல்லி, திருமணத்துல நகை போட்ட காரணத்தை சொல்லி நம்ம பல குடும்பங்கள்ல பெண்களுக்கு சொத்துல பாகப்பிரிவினை தருவது கிடையாது. பாகப்பிரிவினை அநியாயம் செய்யக்கூடியவன் தான் மிகப்பெரிய அநியாயக்காரன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். இந்த பிள்ளைகளுடைய பாரபட்சத்துல பார்த்தோன்னு சொன்னா சில தாய் தந்தையர் இப்படியும் செய்யறாங்க. ஒரு மகன் மீது உள்ள பிரியத்துல அவனை நல்ல ஸ்கூல்ல சேர்க்கிறது, இன்னொரு மகனை ஒரு தாழ்ந்த ஸ்கூல்ல சேர்க்கிறது. இது ஒரு பெரிய அநியாய அக்கிரமம். ரெண்டு மகனை ஒரே தரத்தில் உள்ள ஸ்கூல்ல சேர்க்கணும், ஒன்னு உயர்ந்த ஸ்கூல் அல்லது சாதாரண ஸ்கூல். ஒரு மகனை உயர்ந்த இடத்துல படிக்க வைக்கிறது, இன்னொரு மகனை சாதாரண இடத்துல படிக்க வைக்கிறது, இது ஒரு அநியாயம். ஒரு மகனை படிக்க வைக்கிறது, ஒரு மகனை படிக்க வைக்கிறதே கிடையாது. இதுவும் பிள்ளைகள் விஷயத்துல நாம செய்யக்கூடிய பெரிய அநியாயம். ஒரு காலத்துல என்னன்னு சொன்னா இப்படியும் அநியாயம் செய்வாங்க. மார்க்க கல்வியை மக்கள் ரொம்ப சாதாரணமா நினைப்பாங்க. கொஞ்சம் நல்ல பிரியமுள்ள பையனா இருந்தா படிக்க வைக்கிறது, பிரியம் இல்லாத பையனா இருந்தா மதரசால கொண்டு போட்டுறது. மதரசால போடுறது எதுக்காகனு சொன்னா மார்க்க கல்வி மீது இல்ல, பிரியத்தினால இல்ல. ஒன்னு அவன் சேட்டக்காரன், பிடிக்காதவன், அதனால கொண்டு மறுசால தள்ளியறது. ஆக இப்படி பல வகையில நாம பிள்ளைகள் விஷயத்துல என்ன செய்யறோம், அநியாயம் செய்யறோம். இதுல நீதமாக நடக்க வேண்டும். மார்க்கம் யஅமுரு பில் அதல், அல்லாஹ் நீதமாக நடக்க சொல்றான். நீதமாக நடத்தல அடுத்து யாரோடுன்னு சொன்னா வியாபாரத்துல நீதமாக நடத்த. வியாபாரத்தில் நீதமாக நடக்கிறது.
இன்னைக்கு முஸ்லிம்கள் நாம வந்து வியாபாரத்துல நீதி நேர்மை இதை பத்தி நாம போய் பேச முடியுமா? மற்ற சமூகத்துல போய் நீதமா இருக்கணும். ஏன்னா அவன் முதல்ல சொல்லி காட்டுவான், உங்க ஆளுகதான் வியாபாரத்துல ஆக பொய்யர்களா இருக்கிறான், உங்க ஆளுகதான் அமானித மோசடி பண்றான். எல்லா மோசடி செய்யறது யாருன்னு சொன்னா உங்க ஆளுகதான் செய்யறாங்க. நம்மள்கிட்ட நேர்மை கிடையாது, வியாபாரத்துல பொய் சொல்றோம். ரியல் எஸ்டேட் செய்யறவன் பெரிய பொய்ய நகருப்பான், இந்த இடத்துல நிறைய தண்ணி இருக்குதுமா, ஊத்து நிறைய இருக்குதுன்னு சொல்லி ஒரு இடத்த கண்ணாபின்னான்னு வித்து போடுவான். இப்படி அதுல வந்து நீதம் தவறி பொய் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு வியாபாரத்துல வாங்குறவன் விக்கிறவன் ரெண்டு பேருடைய நீயத்தும் நன்றாக இருந்து ரெண்டு பேரும் ஏமாத்துற நோக்க இல்லாம உண்மையான எண்ணத்தோடு வாங்கினால் விற்றால் அவர்கள் இருவருக்கும் பரக்கத்து செய்யப்படும். இதுல மாற்றம் நடந்தாங்கன்னு சொன்னா ரெண்டு பேருக்குமே பரக்கத்து போயிடும், வாங்கினவனுக்கும் பரக்கத்து கிடையாது, வித்தவனுக்கும் பரக்கத்து இல்லை. ஆக இன்றைக்கு வியாபாரத்துல பல பொய்கள் சொல்றோம், ஏமாத்துறோம், கலப்படங்கள் செய்யறோம், இதுல நாம நீதமாக நடக்க தவறுகிறோம். இந்த மாதிரியான தவறுகள் தான் ஆட்சியாளர்களை கொண்டு அல்லாஹ் மீது பல சட்டங்களையும் நெருக்கடிகளையும் அல்லாஹ் நமக்கு கொடுக்கறான். அதே போல நீதமாக நடப்பதுல அடுத்து யாரோட நடக்கணும்னு சொன்னா, முதலாளிகளாக இருப்பவர்கள், தமக்கு கீழுள்ள ஊழியர்கள், தமக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்களிடத்துல நீதமாக நடக்கணும். அவங்கள்ட்ட என்னென்ன விஷயத்துல நீதமா நடக்கிறது? ஒன்று, அவங்களுக்கு தரமான கூலிய கொடுக்கணும். இன்னைக்கு என்னன்னா கசக்கி புழுஞ்சிடறோம், காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வேலை வாங்குறதுல கசக்கி புழுஞ்சிடறோம். ஆனால் அவ்வளவு வேலை வாங்கிட்டு அதற்கு தகுந்த சம்பளம் கொடுக்கப்படுதான்னு சொன்னா சம்பளம் கொடுக்கறது இல்ல. இதுல முதலாளிகள் தொழிலாளர்கள்ட்ட நீதமாக நடப்பது கிடையாது. எவ்வளவு வேலை வாங்குறோமோ வேலைக்கேற்ற கூலி, வேலைக்கேற்ற சம்பளம் அவங்களுக்கு தரணும். ரெண்டாவது, அவங்க விஷயத்துல நீதம் எதுலன்னு சொன்னா கொஞ்சம் ஓய்வும் கொடுக்கணும், வேலை செய்யறவங்களுக்கு ஓய்வு கொடுக்கணும். அல்லாஹ் என்ன அல்லாஹ்வுடைய நீதி என்ன? லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா. அல்லாஹ் தஆலா எந்த ஒரு ஆன்மாவையும் சக்திக்கு மீறி கஷ்டம் கொடுக்கறது கிடையாது. அல்லாஹ் அதனாலதான் நம்ம மீது கருணைப்பட்டு ஒரு சஃபர்ல பயணத்துல இருந்தா அல்லாஹ் நமக்கு எந்த சலுகை தர்றான்? நோம்ப விடலாம். ஒரு பயணத்தில் இருந்தா நாலு ரக்காத்த ரெண்டு ரக்காத்தா தொழலாம். இதெல்லாம் அல்லாஹ் நம் மீது காட்டுகிற கருணை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், வேலைக்காரர்களுக்கு வேலை பளுவை குறையுங்கள், கஷ்டமான வேலை கொடுக்காதீங்கன்னு சொன்னாங்க. இது பணியாளர்கள் விஷயத்துல நாம நீதத்தை கடைபிடிக்கணும், அவங்களுக்கு கொஞ்சம் ஓய்வும் தர வேண்டும். அதுலயும் கூட நம்ம சமூகத்துல ரொம்ப பலவீனம்தான் இருக்குது. சில சந்தர்ப்பங்கள்ல அவங்களுக்கு அறவே ஓய்வு கொடுக்கறது இல்ல. அவங்களுடைய கடமைகள்ல மூணாவது என்னன்னு சொன்னா, அவங்களுடைய இபாதத்துக்கான நேரத்தை கொடுக்கணும். அஞ்சு நேரம் தொழுகைக்கு நேரம் ஒதுக்கணும், அஞ்சு நேரம் தொழுகைக்கு அவங்களுக்கு நேரம் கொடுக்கணும். இதுல ஒரு முதலாளி தவறு செஞ்சாருன்னு சொன்னா இது பெரிய அநியாயம், பெரிய அக்கிரமம். நாலாவது என்னன்னு சொன்னா, நமக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்கள் அவங்க ஏதாவது ஒரு காரணத்தினால நோய்வாய்ப்பட்டுட்டாங்க, ஏதாவது ஒரு கஷ்டம் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு அஞ்சு பைசா இல்லாம வெளியே அனுப்பக்கூடாது. ஏதாவது ஒரு உதவி செஞ்சு அவங்க வேலை பார்த்ததற்கான ஒரு உபகாரமா ஏதாவது செஞ்சு அனுப்பணும். இதெல்லாம் ஊழியர்கள் விஷயத்துல நாம் நீதமாக நடப்பது. ஆக இப்படி கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய மார்க்கம் இன்னல்லாஹ யஅமுரு பில் அதில், அல்லாஹ் நீதமாக நடக்க சொல்கிறான். இப்படி எல்லா விஷயத்திலும் கரெக்டா நீதமாக நாம நடந்தோம்னு சொன்னா அல்லாஹத்தாலா உலகத்தாருடைய பார்வையில நம்முடைய கண்ணியத்தை உயர்த்தறான். ஆரம்பகால முஸ்லிம்கள் எப்படி எல்லாம் நீதமாக இருந்தாங்க? அதுல உமர் ரதியல்லாஹுடைய நீதத்தை பத்தி நமக்கு தெரியும். நேற்று கூட யாத்திகாவுடைய பயான்ல கூட அவங்களுடைய நீதத்தை பத்தி நான் சொல்லியிருந்தேன். எவ்வளவு கரெக்டா நூல் பிடிச்ச மாதிரி அவங்க நடந்தாங்க அப்படிங்கறத பத்தி நேற்று கூட அவங்கள பத்தி அவங்களுடைய வாழ்க்கையை சொன்னேன். ஒரு நாள் ஹஜரத் உமர் ரதியல்லாஹு அவர்கள் மதீனாவில போய்கொண்டிருக்கும் போது சில ஒட்டகங்களை பார்த்தாங்க. சில ஒட்டகங்கள் நல்ல கொழுத்து இருக்குது, சில ஒட்டகங்கள் மெலிஞ்சு போயிருக்குது. இப்ப கேட்டாங்க, இந்த கொழுத்த ஒட்டகங்கள் யாருடையதுன்னு கேட்டாங்க. உங்களுடைய மகன் இவன் உமருடைய ஒட்டகம் சொல்லப்பட்டது. அது எப்படி என்னுடைய மகனுடைய ஒட்டகம் கொழுத்து இருக்குது, மத்ததெல்லாம் மெலிஞ்சிருக்குதுன்னு கேட்டாங்க. இப்ப சொல்லப்பட்டது, உங்களுடைய மகனுடைய ஒட்டகங்களையும் பைத்துல் மாலுடைய ஒட்டகங்களையும் ஒரு சேர மேய்க்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. ஒன்னா போட்டு மேய்ச்சாங்கன்னு சொல்லி உமர் சொன்னாங்க, ஓஹோ ஏதோ தவறு நடந்திருக்குது. என்னுடைய மகன் ஹலீஃபாவுடைய மகன் என்பதனால என்னுடைய மகனுடைய ஒட்டகத்திற்கு நல்ல தீனி போட்டு மேய்ச்சிருக்கிறாங்க, மத்த ஒட்டகங்களை அப்படியே விட்டுட்டாங்கன்னு சொல்லி தன் மகனுடைய ஒட்டகங்களை பூரா பைத்துல் மாலுக்கு சேர்த்துட்டாங்க. இப்படி இஸ்லாமிய ஆரம்ப காலத்துல நீதங்கிறது அவ்வளவு சிறந்த உதாரணமாக இருந்துச்சு. யூத கிறிஸ்தவர்கள் கூட இஸ்லாமிய நீதிமன்றத்துக்கு தான் வருவாங்க. ஏன்னா அங்க போனா நீதி கிடைக்கும், அங்க போனா நீதி கிடைக்கும், மத்த எங்க போனாலுமே நீதி கிடைக்காது. இஸ்லாமிய வரலாற்றுல நீதத்துக்கு பெயர் போன நீதிபதிகள் இருந்தாங்க. அதுல ஒருத்தர் தான் காதி சுரைஷ். காதி சுரைஷ்ங்கிற ஒரு நீதிபதி. அவர் எப்படி நீதிபதியாக நியமிக்கப்பட்டாரு என்பதுல
நிறைய வரலாற்று சம்பவங்கள்லாம் இருக்குது. ஒரு முறை ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு அவர்கள் ஒரு மனிதரிடத்திலிருந்து ஒரு கிராமவாசியிடமிருந்து ஒரு குதிரையோ அல்லது ஒரு ஒட்டகமோ ஏதோ ஒன்று அவங்கள்ட்ட இருந்து வாங்குறாங்க. வாங்கும் போது அதுல எந்த குறையும் இல்லை, வாங்கி முடிச்சிட்டாங்க. பிறகு உமர் ரதியல்லாஹு அவர்கள் அதுல ஏறி சவாரி செய்கிற போது அந்த ஒட்டகம் வந்து சரியாக வந்து சவாரிக்கு தகுதியற்ற ஒட்டகமாக தெரிய வருது. உமர் ரதியல்லாஹு அவர்கள் வாங்குறவட்ட வர்றாங்க, எப்ப இந்த ஒட்டகம் சரியில்லை, நான் திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லி. அந்த வியாபாரி சொன்னார், இல்ல இல்ல நான் கரெக்டான ஒட்டகத்தை தான் கொடுத்தேன், அதுல எந்த குறையும் கிடையாதுன்னு சொல்லி. சரி, இந்த விஷயத்துல யார நடுவராக்கலாம்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க. அப்பதான் இந்த சுரை அவர் தீர்ப்பு செய்யறதுல சரியான மனிதர் அவங்கள்ட்ட வர்றாங்க. அவங்க சொன்னாங்க, காதி சுரை அவர்கள், இதை நீங்க விக்கிற போது எந்த குறையும் இல்லையான்னு கேட்டாங்க. சொன்னாங்க, விற்கும் போது எந்த குறையும் கிடையாது. அப்படியானால் இந்த ஒட்டகம் வாங்கியது வாங்கியது தான். சில நேரங்களில் வாங்கின பிறகு கூட குறை வந்திருக்கலாம், விற்கும் போது குறையில்லைன்னு சொன்னா இந்த வியாபாரத்தை திரும்ப பெறுவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொன்னாங்க காதீஸ்வரை. இப்படி ஆரம்ப காலத்தில் அவ்வளவு நேர்மையாக நடந்தாங்க. அதை பார்த்து பல யூத கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களாக ஆனாங்க. எனவே அன்பிற்குரியவர்களே, நாம் இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய நீதம்ங்கிறத வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையும் கடைபிடிச்சோம்னு சொன்னா உலக சமுதாயம் நம்மை ஒரு முன்மாதிரியாக பார்க்கும், நம்மை ஒரு எடுத்துக்காட்டாக பார்க்கும். அப்படிப்பட்ட குர்ஆனுடைய உம்மத்தாக குர்ஆனுடைய சமூகமாக மாறினால் உலகத்தாருடைய பார்வையில அல்லாஹ் நமக்கு கண்ணியத்தை தருவான். நாம குர்ஆனுடைய சட்டங்களை குர்ஆனுடைய அந்த விஷயங்களை புறக்கணிக்கிறதுனாலதான் இன்னைக்கு உலகத்தாருடைய பார்வையில கேவலமாக இருக்கிறோம். குர்ஆனின் பக்கமாக திரும்பினால் அல்லாஹ் நமக்கு இஸ்ஸத்தை தருகிறான். குர்ஆனை கைவிட்டோம்னு சொன்னா அல்லாஹ் நமக்கு இழிவை தருகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்தது இந்த மகத்துவமிக்க இரவு இருக்கிறது, 27ஆம் இரவு. பல இமாம்களுடைய கருத்துப்படி லைலத்துல் கத்ர் என்று சொல்லப்பட்ட இரவு. இந்த இரவு இருக்கிறதே துஆவுடைய இரவு. துஆவை பற்றியும் உங்களுக்கு அதிகமாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று ரெண்டு விஷயங்களை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். துஆ செய்து உயர்ந்தவர்கள் நிறைய உண்டு, துஆ செஞ்சு நிறைய மக்கள் உயர்ந்திருக்கிறாங்க. அதே போல பெரியவர்களுடைய துஆவை பெற்று உயர்ந்தவர்களும் இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை பார்த்தோம்னு சொன்னா நிறைய தோழர்கள் பெருமானாருடைய துஆவினால் உயர்ந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆவினால் உயர்ந்தவர்கள் நிறைய இருக்கிறாங்க. அதுல ஒரு மூன்று சஹாபாக்களை நினைவுபடுத்த விரும்புகிறேன். முதலாவது இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்கள். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்கள் பெருமானாருடைய காலத்துல அவங்க சின்ன பையனாக தான் இருந்தாங்க, பருவமடையாத சின்ன பையன்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இப்னு அப்பாஸுக்காக இப்படி துவா செய்தார்கள், நமக்கு யார் என்ன வேலை செஞ்சாலும் துவா செய்யணும். யாராவது ஒரு வேலை செஞ்சாங்க, ஒரு டீ வாங்கிட்டு வந்தாங்க, ஒரு தண்ணி கொடுத்தாங்க, துவா செய்யணும். நம்ம பணிவுடை செய்யக்கூடியவங்களுக்கு துவா செய்யற பழக்கமே இல்லை. இங்க எத்திக்காஃப் இருக்கிறவங்கள்டையும் சொல்றேன், இப்ப எத்திக்காஃபில் இருக்கிறவங்களுக்கு பணிவுடை செய்யக்கூடிய எத்தனையோ சகோதரர்கள் இருக்கிறாங்க. நம்ம அவங்களுக்காக இன்னைக்காக துவா செய்யறோமா யோசிச்சு பாருங்க. நபியுடைய பழக்கம் என்னன்னா தனக்கு யார் என்ன ஹிதமத் என்ன சேவை செஞ்சாலும் உடனே அவங்களுக்காண்டி துவா செய்வாங்க. இவன் அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்கள் பெருமானார் உதவு செய்வதற்காக தண்ணீர் ஊற்றுறாங்க. நபி உதவு செய்யறதுக்கு தண்ணி ஊத்துறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு சேவையையும் லேசா நினைச்சிடவே மாட்டாங்க. அந்த நேரத்தில் அவங்க வாயிலிருந்து வந்த துவா தான், அல்லாஹ் இவருக்கு குர்ஆனுடைய விளக்கத்தை கற்றுக்கொடு, குர்ஆனுடைய ஞானத்தை இவருக்கு கற்றுக்கொடு என்று துவா செஞ்சாங்க. இந்த துவா அல்லாஹ்ட்ட கபூலானது. அதனுடைய பரக்கத்து தான் சஹாபா பெருமக்கள் திருக்குர்ஆனுடைய விரிவுரையில இப்னு அப்பாஸுக்கு நிகரா யாரும் கிடையாது. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹுங்கிற போல குர்ஆனுக்கு யாருமே விளக்கம் சொல்ல முடியாது. அவ்வளவு அற்புதமான விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் அல்லாஹத்தாலா இப்னு அப்பாஸ் அவங்களுக்கு கொடுத்திருந்தான். நிறைய சம்பவங்கள் அவங்க குர்ஆனுக்கு எப்படி எல்லாம் அழகான விளக்கங்கள் கொடுத்தாங்கன்னு சொல்லி உமர் ரதியல்லாஹு அவர்கள் அதனாலதான் இப்னு அப்பாஸ் தனக்கு பக்கத்துல வச்சுக்குவாங்க, தனக்கு நெருக்கத்துல வச்சுக்குவாங்க. இது சில பெரியவங்களுக்கு எல்லாம் வருத்தமாக இருந்தது. ஹலீஃபா உமர் அவர்கள் நம்ம எல்லாம் தூரமா வச்சிருக்கிறாங்க, ஒரு சின்ன பையன் வாலிப பையன் இப்னு அப்பாஸ் அவரவே பக்கத்துல வச்சிருக்கிறாங்க, நம்மள மாதிரி பெரியவங்களை எல்லாம் புறக்கணிக்கிறாங்களேன்னு சொல்லி இது உமருடைய காதுக்கும் எட்டுது, இந்த மாதிரி மக்கள் பேசிக்கிறாங்கன்னு சொல்லி உமர் ரதியல்லாஹு அவர்கள் அவ்வாறு குறை சொல்லக்கூடியவர்களுக்கு விளங்க வைக்கணும்னு நினைச்சாங்க. இந்த வாலிப பையனை ஏன் எனக்கு பக்கத்துல வச்சிருக்கிறேன், இந்த பையனுடைய குர்ஆனுடைய அறிவு எப்படிப்பட்டது, அதை எல்லாருக்கும் விளங்க வைக்கணும்னு நினைச்சாங்க. ஒரு நாள் உமருடைய சபையில மஜ்லிஸ் கூடுது. உமர் ரதியல்லாஹு அவர்கள் குர்ஆனுடைய இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தை கேட்டாங்க. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வ ரஐதன்னாஸ யத்குலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிரு. இந்த ஆயத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்,
அல்லாஹுடைய உதவி வருமையானால் மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வருவதை நீங்கள் கண்டால் நபியை நீங்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து இஸ்திஃபார் செய்யுங்கள், தஸ்பீஹ் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஹஜ்ரத் உமர் அவர்கள் எல்லாத்தையும் கேட்டாங்க, இந்த ஆயத்துக்கு என்னப்பா விளக்கம் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. எல்லாரும் சொன்னாங்க, இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்றதுக்கு என்ன இருக்குது, அல்லாஹ்வுடைய உதவி வரப்போகுது, அல்லாஹ்வுடைய வெற்றி வரப்போகுது, மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வரப்போறாங்கன்னு அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு மேலோட்டமா சொல்லி முடிச்சுட்டாங்க. உமர் ரதியல்லாஹு அவர்கள் பக்கத்தில் இருந்த இவனு அப்பாஸ் இடத்துல சொன்னாங்க, இவனு அப்பாஸ் அவங்களே நீங்க சொல்லுங்க இந்த ஆயத்துக்கு இந்த சூராவுக்கு என்ன விளக்கம்னு சொல்லுங்க. இவனு அப்பாஸ் சொன்னார்கள், இந்த சூரா பெருமானார் காலத்திலே அருளப்பட்ட போது இந்த சூரா உணர்த்தியது என்ன, நபி சீக்கிரம் மூத்தாக போறாங்கிறத உணர்த்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்க போகிறார்கள் என்பதை உணர்த்தியதுன்னு சொன்னாங்க. இந்த விளக்கம் எப்படி கிடைச்சது அவங்களுக்கு, இந்த சூராவுக்கும் நபியுடைய மௌத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது. உமர் கேட்டாங்க, அதையும் விளக்குங்க, இந்த சூரா பெருமானாருடைய மரணத்தை எப்படி சுட்டி காட்டுகிறது, அதை கொஞ்சம் விளக்குங்கன்னு சொன்னாங்க. அப்போ உமர் இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, இஸ்திஃபாருங்கிறது அல்லாஹ் குர்ஆன்ல எங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா, ஒரு வணக்கத்தை முடிக்கும் போது தான் இஸ்திஃபார், தொழுகையை முடிச்சா இஸ்திஃபார், நோம்பு முடிக்கும் போது இஸ்திஃபார், ஹஜ்ஜ முடிக்கும் போது இஸ்திஃபார், வணக்கங்களுடைய முடிவுல தான் இஸ்திஃபார். இந்த சூரால அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹுடைய உதவி அல்லாஹுடைய வெற்றி எல்லாம் வந்து விடுமானால் நீங்கள் இஸ்திஃபார் செய்யுங்கள். இப்ப நபி அல்லாஹ் இஸ்திஃபார் செய்ய சொல்றான்னா என்ன அர்த்தம், நீங்கள் வந்த வேலை முடிந்து விட்டது, அல்லாஹ்விடம் வரப்போகிறீர்கள் என்று அர்த்தம். இதுதான் குர்ஆன்ல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட விளக்கம். இந்த விளக்கம் எதனால் கிடைத்தது, பெருமானாருடைய துஆவுனால. அப்ப பெரியவர்களுடைய துஆவுனால ஒரு மனிதன் எவ்வளவு உயரத்தை அடைகிறான் என்பதற்கு இப்னு அப்பாஸ் ஒரு உதாரணம். இரண்டாவது சஹாபி யார், பெருமானாருடைய துஆவுனால உயர்ந்த சஹாபி ஹஜ்ரத் அனஸ் ரதியல்லாஹு அவர்கள். அனஸ் ரதியல்லாஹு அவர்களும் பெருமானார் மதீனாவுக்கு வரும்போது சின்ன பையனா இருந்தாங்க. ஒரு 9 வருஷம் பெருமானாருக்கு பணிவிடை செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்காக என்னென்ன துவா செஞ்சாங்கன்னா 3 துவா செஞ்சாங்க. யாருக்காக, அனஸுக்காக. ஒன்று, அல்லாஹ் இவருக்கு நீண்ட ஆயுளை கொடுன்னு துவா செஞ்சாங்க. அவர் நல்ல பரக்கத்தா 100 வருஷத்துக்கு மேல வாழ்ந்தாங்க. யார், அனஸ். ரெண்டாவது துவா என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, எல்லாம் இவருக்கு நிறைய குழந்தைகளை கொடு, நிறைய குழந்தைகளை கொடு அப்படின்னு துவா செஞ்சாங்க. அவங்க ஹயாத்தில் அவங்க மூத்துக்கு முன்னால அவங்களுடைய பேர குழந்தைகள் கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமானவர்கள் இருந்தாங்க. நபியுடைய துவாவுடைய பரக்கத்து. 3வது துவா என்னன்னு சொன்னா, எல்லாம் இவருடைய செல்வத்தில் பரக்கத்து செய், இவங்களுடைய செல்வத்தில் பரக்கத்து செய்யும் துவா செஞ்சாங்க. அதனுடைய விளைவு தான் பேரிச்சம்பளம் வருஷத்துல 1 தடவை தான் மகசூல். மற்றவங்களுடைய பேரிச்சம் தோப்புல வருஷத்துல 1 தடவை மகசூல் கிடைக்குதுன்னா, அனசரதியல்லாஹுடைய தோட்டத்துல வருஷத்துல 2 தடவை கிடைக்கும். இது பெருமானாருடைய துவாவுனால அவருக்கு கிடைச்ச பரக்கத்து. இது ஆக துவாவுனால அவங்க அந்த அந்தஸ்தை அடைஞ்சாங்க. நபித்தோழர்கள் துவாவுனால உயர்ந்த 3வது சஹாபி யாருன்னா, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அவர்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா இருக்கிறாங்களே, பெருமானாரோடு ஒரு 3 வருஷ காலம் தான் இருந்திருப்பாங்க. அவங்க பெருமானாரை சந்திக்க வந்தது ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு. ஹைபர் யுத்தம் முடிஞ்ச பிறகுதான் சந்திச்சாங்க. ஒரு 3 வருஷம் பெருமானாரோடு இருந்தாங்க. ஆனால் அவங்க அறிவிக்கிற ஹதீசுகளுடைய எண்ணிக்கை 5375 ஹதீசுகள். 5375 ஹதீஸ். இவ்வளவு ஹதீஸ் அவர் அறிவிக்கணும்னு சொன்னா அவருக்கு அதீத நினைவாற்றல் இருக்கணும். அந்த நினைவாற்றல் யாரால் கிடைத்தது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைராவுடைய நினைவாற்றலுக்காக துவா செஞ்சாங்க. அபூ ஹுரைராவுடைய நினைவாற்றலுக்காக 2 சந்தர்ப்பத்தில் அவங்க துவா செஞ்சிருக்கிறாங்க. அந்த துவா தான் அவங்க 5000க்கும் மேற்பட்ட ஹதீத மனப்பாடம் செஞ்சாங்க. நாம ஒரு 10 ஹதீத மனப்பாடம் செய்யறதுனா கஷ்டம். ஆக இதுவெல்லாம் துவாவுடைய பரக்கத்துகள். அதனால் துவா செய்யக்கூடிய மக்கள் ஒரு காலத்திலுமே வீணாகிவிட மாட்டார்கள். அல்லாஹ் அவர்களை கைவிடுவது கிடையாது. இந்த இரவும் துவாவுடைய இரவு. அதிகமாக பயான்கள் செய்யக்கூடிய தருணம் அல்ல. நல்ல இரவுகளில் விளக்கங்களை சுருக்கிவிட்டு அமல்களை அதிகப்படுத்த வேண்டும். எனவே இந்த மஜ்லிஸ் முடிந்த பிறகுள்ள நேரத்தை இயன்ற அளவுக்குள்ள வணக்கங்கள், கொஞ்ச நேரம் தொழுகிறது, கொஞ்ச நேரம் திலாவத்து, கொஞ்ச நேரம் திக்ர் செய்யறது, பிறகு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துவா செய்வது இந்த இறைவனுடைய பிரதான அமல்களில் ஒன்றாக துவாவாக இருக்கிறது. அல்லாஹத்தலா கையேந்தக்கூடிய அந்த கரங்களை வெறுங்கையாக திருப்பு உதவிட்டும் வெக்கப்படுகிறான். எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த முபாரக்கான பரக்கத்தான இந்த இரவில் அவன் எந்த வழியில செலவழித்தால் பொருந்திக் கொள்வானோ அவ்விதமாக இந்த இரவை கழிப்பதற்கு தோஃபி செய்வானாக. ரமலானுடைய எஞ்சி இரவுகளையும் அவனுடைய அருளை பெற்ற நிலையிலே கழிவதற்கு நமக்கு தௌஃபி செய்வானாக. வாழ்க்கையிலே நாம் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து இதை கடைசி ரமதானாக ஆக்கிவிடாமல் இன்னும் பல ரமதான்களை அடையக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருவானாக.
وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.